சென்னையில் ரயிலில் தள்ளிவிட்டு கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சத்யா கடந்த வியாழக்கிழமை காலை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷ் என்ற இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் குழல் சிறையில் அடைத்து 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவி சத்யா கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் மாணவி கொலை செய்யப்பட்ட பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி வரையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலத்தில் கனமழை பெய்யும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், ராமநாதபுரம், புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழகம், இலங்கை கடற்பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேக சூறாவளி காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் ரயிலில் தள்ளி கல்லூரி மாணவி கொல்லப்பட்டதை அறிந்து நொறுங்கி போனதாக வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இனி எந்த பெண்ணுக்கும் இதுபோன்று நடக்காமல் தடுக்கும் கடமை சமூகத்திற்கு உள்ளது என அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பொதுக்கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 2021 முதல் நடத்தப்படும் இந்த முகாமில் 100,000 பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் கல்லூரி மாணவி ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் சில இளைஞர்கள் என்ன மாதிரியாக வளர்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாக வேதனை தெரிவித்தார். பள்ளிகளும் கல்லூரிகளும் பெற்றோரும் சேர்ந்து இளைய சக்தியை பாதுகாக்க வளர்க்க வேண்டுமெனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்திலே நிகழக்கூடாது. இதுவல்ல நாம் காண விரும்பக்கூடிய சமூகம். இனி எந்த பெண்ணுக்கும் இதுபோல நடக்காமல் தடுக்க வேண்டிய கடமை ஒரு சமூகமாக நமக்கு இருக்கிறது. இயற்கையில ஆண் வலிமுடையவனாக இருக்கலாம், அந்த வலிமை அடுத்தவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது. பெண்களை பாதுகாக்கக்கூடியதாக அந்த வலிமை இருக்கணும். முன்னதாக பேசிய முதலமைச்சர் கொரோனா காலத்தில் தான் உட்பட அனைத்து அமைச்சர்களும் மருத்துவர்கள் போன்று செயல்பட்டதன் காரணமாகவே தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறினார். இக்கட்டான சூழலில் ஆட்சிக்கு வந்த நிலையிலும் திறம்பட செயல்பட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டதாக பெருமிதம் தெரிவித்தார். தொலைக்காட்சியினுடைய கான்க்ளேவ் நிகழ்ச்சி ஒன்று ஐடிசியில் நடந்துச்சு. என்ன சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்தாங்க. அதில் சில கேள்விகள் எல்லாம் இடத்துல கேட்டாங்க. கொரோனா காலத்தை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க? அந்த காலத்தில் கொரோனா காலத்தில் தான் நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டீங்க, எப்படி கட்டுப்படுத்துனீங்க, அது எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு ஒரே வார்த்தை சொன்னேன். அன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நான் உட்பட எல்லாருமே மருத்துவத்துறையினுடைய சார்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்கள் எல்லாரும் டாக்டரா மாறணும், அதனாலதான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்காத பட்சத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணிக்கலாமா என்பது குறித்து அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற திங்கட்கிழமை கூடுகிறது. இதில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் எழுப்ப வேண்டிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. ஏற்கனவே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அவரை அனுமதிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து சபாநாயகரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனவே சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்கலாமா என்பது குறித்தும்
நாளைய கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை நோக்கி 17ஆம் தேதி அறிவித்திருந்த நடைபயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு அறிவித்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்கள் வரும் 17ஆம் தேதி சட்டசபை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் போராட்டக் குழுவைச் சேர்ந்த 8 பேரை சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, தாமோ அன்பரசன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவினர் பிரச்சினையை முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறி மக்களின் வாழ்வாதாரம் கெடாத அளவிற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்துவதாக அமைச்சர்கள் உறுதியளித்ததாக தெரிவித்தனர். ஏகனாபுரம் கிராமம் எந்த வகையிலும் பஞ்சாயத்து அழிக்கப்படாத அளவுக்கு நாங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் அவரிடத்திலே சென்று அத்தனை கருத்துக்களையும் உங்கள் கருத்துக்களை அத்தனையும் பதிவு செய்து ஒரு நல்ல ஒரு தீர்வை, நல்ல ஒரு விஷயத்தை, இல்ல நல்ல ஒரு மாற்று திட்டத்தை அல்லது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை அழிக்காமல் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியுமோ அந்த வகையில் நல்ல ஒரு தீர்வை நாங்கள் தருவோம் என்று மாண்புமிகு 3 அமைச்சர் பெருமக்களும் தெரிவித்ததன் விளைவாக 17/10/2022 சட்டசபையை நோக்கிய கிராம மக்களினுடைய நடைபயணத்தையும் நாங்கள் தற்காலிகமாக எங்கள் போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்று அமைச்சரிடம் உறுதி கூறிவிட்டு வந்திருக்கிறோம். ஹிந்தி மொழியை திணிக்க முயன்றால் டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவோம் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். ஹிந்தி திணிப்பையும் பொது நுழைவுத் தேர்வையும் திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி சோமு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வேண்டாம் வேண்டாம் வேண்டவோ வேண்டாம், இந்தியாவை தொண்டாடும், இந்தியாவை கொண்டாடும், இந்தியாவை தொண்டாடும், ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம், இந்தியாவை தொண்டாடும், இந்தியாவை தொண்டாடும், ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவோ வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவோ வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவோ வேண்டாம், வேண்டாம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடி அமித்ஷா நினைப்பது போல் நடக்க தற்போது நடைபெறுவது அதிமுக ஆட்சி அல்ல என்றும் இது திமுக ஆட்சி என்றும் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறுமா என்பது மத்திய அரசின் கையில்தான் இருப்பதாகவும் உதயநிதி தெரிவித்தார். தமிழகத்தின் மொழி, கல்வி உரிமையை பறிக்கும் பாசிச அரசாக பாஜக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். எதிர்ப்பு தெரிவித்தோம், கலந்து விட்டோம் என்று நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். நீங்கள் எந்த வழியில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கனாலும் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை, ஹிந்தி தெரியாது போறார். அடுத்த கட்ட போராட்டம் நீங்கள் மீண்டும் ஹிந்தி திணிப்பை கையில் எடுத்திருக்கின்றால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது, அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தலைவருடைய ஆணையை பெற்று டெல்லியிலே வந்து உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம். இதேபோன்று கோவையில் பிரதமருக்கு புறாக்கள் மூலம் தூதுவிட்டு நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். நாகப்பட்டினம் தலைமை தபால் நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இருந்து வந்திருந்த திமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகர், தஞ்சாவூர், திருப்பூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹிந்தி திணிப்பு என்ற பெயரில் திமுக நடத்தும் நாடகத்தை கண்டித்து பாஜக சார்பில் விரைவில் போராட்டம் நடத்துவோம் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் ஆதரவு இல்லாததால் திமுகவின் இன்றைய போராட்டம் தோல்வியில் முடிந்திருப்பதாகவும் விமர்சித்தார். ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? அந்த மத்திய அரசினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை அவங்க கையில் இருக்கா? அறிக்கையை படிச்சாங்களா? ஐஏஎம், ஐஐடி எல்லாமே நீ ஹிந்தியில் மட்டும்தான் தேர்வு நடத்துவோம் என்று மத்திய அரசு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? இதை மக்கள் மன்றத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். முதலமைச்சர் இதை பத்தி வாயை திறக்கல. அதனால் திமுக என்பது இதை பொறுத்தவரை கபட நாடகம் மட்டும்தான், இது மக்கள் மன்றத்தில் தெரியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி விரைவில் தமிழகம் முழுவதுமே மாவட்டத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும்.
அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவினுடைய ஹிந்தி கபட நாடகத்தை அந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக வெளியே கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் தனியார் பேருந்திலிருந்து குழந்தையுடன் பெண் கீழே விடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லிக்குப்பம் அருகே அதிவேகமாக சென்ற பேருந்து திடீரென பிரேக் போட்டதில் உள்ளே இருந்த பெண் தன் குழந்தையுடன் படிக்கட்டு வழியாக உருண்டு விழுந்தார். படுகாயமடைந்த தாயையும் சேயையும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குன்னூரிடையே மலை ரயில் சேவையின் 115வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த ரயிலில் வந்த பயணிகளுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் மலை ரயிலில் பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்த திடீர் வரவேற்பு அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. உதகை மலை ரயில் பாதுகாப்பு அறக்கட்டளையின் இந்த ஏற்பாட்டை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். கந்தசஷ்டி திருவிழாவிற்காக திருச்செந்தூர் கோயிலின் உள்பிரகாரத்தில் தங்கி விரதம் இருக்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கந்தசஷ்டி விழாவிற்கான முன்னேற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், பக்தர்களுக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். 50% தள்ளுபடி அறிவிப்பால் காரைக்குடியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளிக்கு இன்னும் இரு வாரமே உள்ள நிலையில் இந்த அதிரடி தள்ளுபடி மக்களை வெகுவாக கவர்ந்தது. இதனால் ஜவுளி எடுப்பதற்காக அந்த கடையின் முன்பு ஏராளமானோர் குடும்பத்துடன் திரண்டனர். மதுரை பால் உற்பத்தியாளர்களுக்கு 3.75 லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக ஆவின் நிர்வாகம் வழங்கியுள்ளது. கடந்த நிதியாண்டில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையின் மூலம் மதுரை ஆவின் நிர்வாகத்திற்கு 13.71 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. அந்த தொகையிலிருந்து 18,050 பால் உற்பத்தியாளர்களுக்கு தீபாவளி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ஜே நகரில் விசாரணைக்கு சென்ற காவலர்களை கண்ணாடி பாட்டிலால் தாக்கிய ரவுடி திருட்டு மணியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் அருகே பதுங்கியிருந்த அவரை அதிரடியாக கைது செய்து அலிகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். திருச்செங்கோட்டை அடுத்த மல்லசமுத்திரம் பாலமேடு ஆதிதிராவிடர் திருப்பகுதியில் சுமார் 20 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இந்த நீரை அப்புறப்படுத்தக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணைகளில் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. முதல் 62 நாட்களுக்கு 30 கனஅடி, அடுத்த 31 நாட்களுக்கு 27 கனஅடி, கடைசி 59 நாட்களுக்கு 25 கனஅடி என மொத்தம் 152 நாட்களுக்கு நீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பெரியகுளம் தாலுகாவில் உள்ள 2,865 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் எல்இடி டிவி திருடப்பட்டுள்ளது. அங்கிருந்த பீரோவையும் திருடர்கள் உடைத்துள்ளனர். அதில் பணம் நகை எதுவும் இருக்கவில்லை. டிவி திருட்டு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கொடைக்கானல் அருகே வில்பட்டி சாலையில் கட்டிடப் பணிகளுக்கு பில்லர் குழி எடுக்கும்போது ஏற்பட்ட மண்சரிவில் ஒருவர் சிக்கிக் கொண்டார். 10 அடி குழியில் சிக்கிய மாரிமுத்துவை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சேர்ந்து பாதுகாப்பாக மீட்டனர். மீட்பு பணியின் போது தொடர் மண்சரிவு ஏற்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் மாரிமுத்துவை மீட்ட பொதுமக்களை அப்பகுதியினர் வெகுவாக பாராட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் பரும்பூர் கிராமத்தில் பேச்சியம்மன் கோயிலில் கொடை விழாவையொட்டி மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. 3 மைல், 5 மைல் தூரம் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 38 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. News18 செய்தி எதிரொலியால் ஹோசூர் அருகே ஐயரணப்பள்ளி பஞ்சாயத்து ஆலேசீபம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி விரைந்து நடைபெற்று வருகிறது. இங்கு பணிகள் எதுவும் நடக்காமலேயே கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு விட்டதாக சுவர் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்ட நிலையில் தற்போது பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி, காஃபி பிரியர்களின் ஃபேவரட் காஃபி. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி பிரேக்.